வணக்கம் நேர்களே இப்போது இந்த வீடியோவில் ஆஸ்பராகஸ் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு நமக்கு பஜ்ஜி மாவு தேவைங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் பஜ்ஜி மாவு இல்லை அப்படின்னா வீட்டிலே பஜ்ஜி மாவு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளை எடுத்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்ப தூள் பண்ணி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு உப்பு தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு ஆயில் இருந்தாவே போதும் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவு கடலை மாவை சேர்த்துக்குவோம் அப்புறம் நமக்கு தேவையான அளவு ஆஸ்பரகாஸ் எடுத்துக்கலாம் இதை தமிழில் தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க பஜ்ஜி மாவு இப்போ தயார் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடல மாவு சேர்த்துருவோம் அதில் மிளகாய்த்தூள் சேர்த்துருவோம் அப்புறம் சோம்பு சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அந்த கிழங்குல கரெக்டாக ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த கிழங்கை எடுத்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய தண்டு பகுதி நார் நாராக வாயில மாட்டோம் ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பின்னாடி இருக்கக்கூடிய தண்டு பகுதி மெலிசாக இருந்துச்சுன்னா நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் நான் மெலிசாக இருக்க தண்டு பகுதி மட்டும் எடுத்துக்கிறேன் ஹார்டாக இருக்கக்கூடிய தண்டு பகுதியை ரிமூவ் பண்ணிடுறேன் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவை எடுத்து எல்லா கிழங்கு மேலையும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா கிழங்குலேயும் நல்லா தடவி வச்சிருங்க இந்த ரெசிபியை நான் எங்கள் அக்கா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் இப்போது பேன் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஹீட்டான உடனே ஆயிலை இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த கிழங்கு எடுத்து அதில் போட்டுடலாம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குல நிறையா மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க இதை பொரியல் பண்ணாவோ குருமா செஞ்சாவோ நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது ஸோ அவங்களுக்கு இந்த ரெசிபி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேகிற வரைக்கும் திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க இது நல்லா ரெண்டு பக்கமும் வெந்த உடனே எண்ணெயை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க சுவையான தண்ணீர் விட்டான் கிழங்கு பஜ்ஜி ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்